ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த சிந்தரேவலி ஸ்ரீ ஆஞ்சநேயர். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகங்களை நீங்கள் பலவித வடிவங்களில் வெவ்வேறு இடங்களில் கண்டு தரிசித்திருப்பீர்கள். இந்த பெத்த சிந்திரவேலி அல்லது சிந்தரவேலியில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவை வைத்த கண் வாங்காது கண்டு கொண்டிருக்கலாம். அழகென்றால் அழகு, அப்படி ஒரு கொள்ளை அழகு. அந்த வாளை பார்க்க வேண்டுமே, சேஷப்பனை வளைத்து போட்ட வால் அல்லவா அது. ஸ்ரீ ஆஞ்சநேயரின் வால் அழகை சித்திரத்தில் கண்டு ஆனந்தியுங்கள். அவரை நாம் நம்பிவிட்டால் நம்மை அவர் அரவணைப்பார் என்பதை வளையம் போல் நின்று எந்த இடரும் நம்மீது படரவிடாமல் காப்பார் என்பதை உணர்த்தும் விதமாய் இருக்கின்ற சுரூபத்தை பார்த்து பார்த்து பரவசப்படலாம். சிந்திரவேலி ஆலய இடத்தை மிக அகண்ட பார்வையில் பார்க்கும்போது, ஆலயத்தின் பின்னே பறந்து ஓடும் நதியின் கம்பீரத்தை பார்க்கும்போது, அந்த இடத்தை விட்டு அவ்வளவு லேசில் நம்மால் வந்துவிட இயலாது. சேஷப்பன் தனிமையிலும் 2 ஆண்டுகளாக பக்தர்களுடன் இருந்த தருணங்கள் நினைந்து நினைந்து நெகிழ வைப்பவை. கத்வால் மன்னன் செய்த ஏளனத்தை, கொடுமையை தாங்க இயலாமல் அனலிலிட்டு புழுவாய் துடித்து ஆற்றமாட்டாது வந்து சேர்ந்த இடமல்லவா அது. அவருக்கு ஏற்பட்ட அவமானத்தால் உலக மக்களை பார்ப்பதை தவித்தார். ஆனாலும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி தன்னிடமிருந்து விலக்காமல், தன் பார்வையிலிருந்து விலகாமல் அவரை பார்த்து கொண்டார் என்றால் சேஷப்பனின் மகத்துவம் பெரிதன்றோ? ஸ்ரீஹரி வாயுவை திடமாக வேண்டியதற்கொற்ப அவருக்கு கனவில் அல்ல, நிஜத்தில் ஸ்ரீ ஆஞ்சநேய தரிசனமும் ஸ்ரீ ராமபிரானின் தரிசனமும் திகட்ட திகட்ட கிடைத்தது. ஆஞ்சநேயரிடமிருந்து அடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆணையும் கிடைத்தது. சித்திரரேவலிக்கு அவர் வந்த காரியம், பக்தஜனங்களை அந்த கானகத்திற்கு வர செய்த காரியம் கன கச்சிதமாய் முடிந்ததும் அவரை அங்கிருந்து பயணிக்க சொன்னார் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அதுவும் காரண காரியத்தோடே. அதன்படி சேஷப்பன் சீகல பறவைக்கு சென்றார். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேய சுவாமிக்கு மிக விசேஷமான சக்தி உண்டு என்பதை முந்தைய பாகங்களிலெல்லாம் கண்டு வந்தோம் அல்லவா? அவ்வகையில் சிந்தரேவலையில் உள்ள அதி அற்புதமான ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் பிரதிஷ்டை செய்த இந்த ஆஞ்சநேயர்தான் சேஷப்பனுக்கு நேரில் தரிசனம் தந்தார். ஆம், ஸ்ரீ வியாசராஜர் தேச சஞ்சாரம் வந்தபோது அந்த நதிக்கரையும் புளிய மரங்களோடு கூடிய கானகத்தை ஒத்த பிரதேசமும் அவருக்கு மிக பிடித்தமான இடங்களில் ஒன்றாகி போனதில் கம்பீரமான ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகத்தை வடித்து சாஸ்திரோத்தமாக பிரதிஷ்டை செய்தார். 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த ஆஞ்சநேய விக்கிரகம் நாளடைவில் பக்தர்கள் வந்து செல்லும் ஸ்தலமாக இருந்த போதிலும், காலக்கிரமத்தில் முட்புதர்களும் பாம்பு புற்றுகளும் முளைத்து விக்கிரகம் இருப்பதே தெரியாத அளவிற்கு போய்விட்டது. பின்னர் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தரூர் குல்கர்ணி சேஷப்பனுக்கு வேண்டுமென்றே ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி தன்னிடம் வரவழைத்து லோக மக்களுக்கு தன்னை பிரகாசப்படுத்தி காண்பித்தார் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு. சரி, அதற்கு சேஷப்பனை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? சுமார் 3 நூற்றாண்டுகள் கழித்து ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்றால், சேஷப்பனின் முன் ஜென்மங்கள் அத்தகையது. அதையெல்லாம் அறிய நாமும் சேஷப்பனின் பின்னே சீகல பறவைக்கு செல்வோம். சீகல பறவி என்பது விஜயதாசரின் சொந்த ஊர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7ஆம் பாகத்தில் ஸ்ரீ விஜயதாசர், ஸ்ரீ கோபால்தாசர், ஸ்ரீ ஜெகநாததாசர் சம்பவங்களை எல்லாம் பார்த்தோமே, நினைவில் இருக்கிறதல்லவா? அந்த வயிற்று வலியை மறக்கவா முடியும்? அந்த சீக்கல பறவையில் அரச மரத்தின் கீழ் உள்ள லக்ஷ்மி நரசிம்மரையும், ஊருக்குள் இருக்கும் விஜயதாசரின் இல்லத்தையும் நன்கு தொழுது சில நாட்கள் அங்கேயே இருந்தார் சேஷப்பன். அந்த அரச மரத்து மேடையில் உலவியவாறு விஜயதாசர் கீர்த்தனைகளை இயற்றி பாடியதையும்
அந்த தம்புராவை மீட்டி பக்தி பரவசத்துடன் பாடியதையும் நினைத்து பார்த்த சேஷப்பனுக்கு உடனே இன்னொரு தலம் நினைவிற்கு வந்தது. அதாவது விஜயதாசரின் தம்புரா என்றதும் சேஷப்பனுக்கு சிப்பகிரி நினைவிற்கு வந்தது. குண்டக்கல் ரயில் நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் சிப்பகிரி க்ஷேத்திரம் உள்ளது. மந்திராலய வெள்ளத்தின் போது நாங்கள் எல்லாம் குண்டக்கல்லிலேயே இறங்கி சென்றோமே, அந்த இடம்தான் சிப்பகிரி. ஸ்ரீ விஜயதாசர் தனது கடைசி காலத்தை கழித்த பவித்திரமான இடம்தான் சிப்பகிரி. அந்த சிப்பகிரிக்கு சேஷப்பன் வந்து சேர்ந்தார். சிப்பகிரியில் ஸ்ரீ விஜயதாசரின் நினைவிடம் மிக பிரம்மாண்டமான இடத்தில் அமைந்துள்ளது. விஜயதாசர் உபயோகித்த பொருட்கள் எல்லாம் கூட சிப்பகிரியில் இன்னமும் உள்ளன. அதிலும் அந்த தம்புராவை இன்றும் யாரும் சென்று காலை நேரத்தில் காணலாம். சேஷப்பனுக்கு அன்றொரு நாள் சிந்தரேவெளியில் விஜயதாசர் நேரில் தரிசனம் தந்தபோது தம்புரா மட்டும்தான் தெளிவாக தெரிந்தது என்று கண்டோமல்லவா. அந்த தம்புராவை சிப்பகிரியில் கண்ட நேரத்தில் சேஷப்பனுக்கு பல நினைவுகள் வந்து மனத்தில் மோதின. அதேபோல் முன்பு அவரின் நண்பர் ஒருவர் கனவில் தோன்றி விஜயதாசரின் நிஜ தரிசனம் மீண்டும் சித்திக்கும் என்று சொன்னதற்கொப்ப சிப்பகிரியில் சேஷப்பனுக்கு விஜயதாசரின் நிஜ ரூப தரிசனம் கிடைத்தது. அதோடு கூட சேஷப்பனாக இருந்தவரை குரு விஜய விட்டல என்னும் அங்கிதத்தை அளித்து சேஷதாசராக்கினார் ஸ்ரீ விஜயதாசர். விஜயதாசர் சேஷப்பனுக்கு அங்கிதம் அளித்ததோடு நில்லாமல் அவரை ஹம்பி நவபிருந்தாவன பகுதிக்கு உடனே செல்ல சொன்னார். அங்கு சென்றால் சேஷதாசருக்கு அவருக்கு முன்ஜென்ம நினைவெல்லாம் கூட வரும் என்றார். அதன்படி சேஷதாசர் ஹம்பி சக்கரதீர்த்த கரைக்கு வந்தபோது அந்த அழகில் மெய் மறந்ததோடு தமது முந்தைய பிறவியெல்லாம் கூட மனத்தில் வருவதை உணர்ந்தார். தாம் வைகுண்டதாசராக மறுபிறப்பில் பங்கநாத நாமத திம்மனாக இருந்ததெல்லாம் நினைவுக்கு வந்ததால் விஜயதாசரின் ஆசியினால் சிந்தரவேலி ஆஞ்சநேயரின் அனுகிரகத்தினால் அவருள் கீர்த்தனை இயற்றும் சக்தி கிளர்ந்தெழுந்தது. ஸ்ரீ வியாசராஜர் மூலமாக எழுந்தருளிய மகத்தான சக்தி வாய்ந்த யந்திரோதாரக ஹனுமனை சக்கரதீர்த்தத்தில் நீராடி தரிசித்த சேஷதாசர் உடனே நம்பிதே நின்னைய பாத குரு முக்கிய பிராண நம்பிதே நின்னைய பாத என துவங்கும் பக்தி ரசம் சொட்டும் தனது முதல் கீர்த்தனையை இயற்றி பாட துவங்கினார். ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த சிந்தரேவலி ஆஞ்சநேயர் அருளால் விஜயதாசரிடம் சென்று அங்கிருந்து ஹம்பி வந்து அவர் பாடிய முதல் கீர்த்தனமே ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த முதல் ஆஞ்சநேயர் மேல் அமைந்தது ரொம்பவும் விசேஷமானதல்லவா. புரந்தர மண்டபம் உள்ளிட்ட ஹம்பியில் உள்ள தரிசிக்க வேண்டிய பகுதிகளையெல்லாம் தரிசித்து துங்கபத்ராவை பரிசில் மூலம் கடந்து கிஷ்கிந்தையை வலம் வந்து நரஹரி தீர்த்தரை தரிசித்து மறுகரையேறி நவபிருந்தாவனத்திற்கு சென்று ஸ்ரீ பத்மநாப தீர்த்தர் முதலான எல்லா யதிகளையும் கண் குளிர அகம் மலர தரிசித்து மீண்டும் சித்திரவேலிக்கு திரும்பினார். ஸ்ரீ விஜயதாசரின் வழிகாட்டுதலால் ஸ்ரீ சேஷதாசர் மகா ருத்ர தேவ உபாசனை மேற்கொண்டார். சிந்தரேவெளியில் முன்னை போல் மீண்டும் தவம் செய்தபோது வேப்பிலையுடன் வில்வத்தையும் சேர்த்து உண்டார். இவர் தவம் செய்ய செய்ய மக்கள் வெள்ளம் குவிந்த வண்ணம் இருந்தனர். பின்னர் குறிப்பிட்ட நாளில் தவத்தை முடித்து கொண்டு சமாராதனை தொடர ஏற்பாடு செய்தார். தன் சொந்த ஊரான தரூருக்கு சென்று பார்த்தசாரதி பெருமாளை பிரதிஷ்டை செய்தார். பின்னர் கத்வாலுக்கு அருகிலிருந்த முதல் கல்லு என்னும் ஊருக்கு சென்றார். விஜயதாசர் சிப்பகிரியில் கடைசி காலங்களில் இருந்ததைப் போல சேஷதாசர் தனது கடைசி காலங்களில் முதல் கல்லு க்ஷேத்திரத்தில் இருந்ததால் முதல் கல்லு சேஷதாசர் என்பதே பிரசித்தமான பெயராய் இன்றும் விளங்கி வருகிறது. ஸ்ரீ சேஷதாசர் புரிந்த மகிமைகளும் மகத்துவங்களும் அநேகம். இந்நூலில் அவை எல்லாவற்றையும் எடுத்து எம்புதல் ஆகாது. முதல் கல் என்றால் ஆதிஷிலா என்று பெயர். பிரளயம் ஏற்பட்டு உலகில் ஒவ்வொரு சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்பட்ட போது முதல் கல் இந்த ஊரில்தான் உருவானதாகும். அதனால்தான் முதல் கல் என்ற ஊரின் பெயரே காரண பெயராய் விளங்குகிறது.
துங்கபத்ரா மற்றும் கிருஷ்ணா நதிகளுக்கு இடையே அமைந்த சிற்றூரான இவ்வூரில் குன்றினை ஒத்த முதல் கல் இருக்கிறது. அதனுள்ளே ஸ்ரீ வேங்கடரமணர் அற்புதமாய் வடிவில் சிறியதாய் சேவை சாதிக்கிறார். அருகே புஷ்கரணி இருக்கிறது. இந்த ஆலயத்தை ஒட்டி சேஷதாசரின் நினைவிடம் உள்ளது. 1 கிலோமீட்டர் தள்ளி ஊருக்கு வெளியே படிகளோடு கூடிய மலை ஒன்று உள்ளது. அதிலே குகை ஒன்றும் உள்ளது. அதற்குள் தவிழ்ந்துதான் உள் செல்ல முடியும். படுத்த வண்ணம் கை கால்களை ஊன்றி ஊன்றி குகையின் உள்ளே சென்று வெளியில் வருவதற்குள் எனக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. ஆனால் சேஷதாசர் சர்வ சாதாரணமாய் இதிலே தவம் செய்வாராம். நினைக்கவே மலைப்பாயிருக்கிறது. இந்த முதல் கல்லிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் கத்வால் இருக்கிறது. கத்வாலிலிருந்து தரூர் 8 கிலோமீட்டர் தூரத்திலும் சிந்தரேவலி 15 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளன. மந்திராலயத்திலிருந்து முதல் கல் செல்ல வேண்டுமென்றால் ஏரிக்கரே ஜஜா ஐஜா வழியாக செல்லலாம். காலையில் மந்திராலயத்திலிருந்து புறப்பட்டால் முதல் கல் தரூர் சிந்தரேவெளியை பார்த்து கொண்டு திரும்பும்போது வேணி சோமபுரம் சென்று மாலை வந்துவிடலாம். ஸ்ரீ வியாசராஜர் 732 இடங்களில் ஸ்ரீ ஆஞ்சநேய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்திருந்தாலும் ஸ்ரீ யந்திரோதாரக ஹனுமான் எப்படி தனித்துவமாய் உள்ளாரோ, தாராபுரம் காடு ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி எப்படி கம்பீரமாய் நெடுதுயர்ந்து நிற்கிறாரோ, அவ்வாறே இந்த பெத்த சிந்தரேவெளியிலும் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயரின் ரூப லாவண்யம் அதி விசேஷமானது. முதல்கல் வேங்கடரமணரும் ஸ்ரீ வியாசராயர் பிரதிஷ்டை செய்த ஆஞ்சநேயரும் ஸ்ரீ விஜயதாசரும் ஸ்ரீ சேஷதாசரின் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அருள் பாலித்திருக்கிறார்கள் பாருங்கள். நாம் பக்தியோடு இருக்கும்போது ஒரு துன்பம் வந்ததென்றால் அதுவும் நம்மை அனுகிரகிக்கும் பொருட்டே என்பதை உணர வேண்டும். அமாவாசை சனிக்கிழமை போன்ற காலங்களில் 100 கணக்கில் பக்தர்கள் கூடுகின்றனர். கிருஷ்ணா நதி ஸ்நானமும் ஸ்ரீ ஆஞ்சநேய தரிசனமும் அந்த இயற்கை எழில் சூழ அமைந்துள்ள ஆலயமும் நமக்கு பரம ஆனந்தத்தை அளிக்க வல்லவை. இதை போன்று அபூர்வமாக உள்ள இடங்களை கண்டறிந்து செல்வதென்றால் அதிலே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு அலாதியான ஈடுபாடு. அந்த வகையில் நீர்நிலையும் வயல்வெளியும் அதன் நடுவே ஸ்ரீமடமும் என இந்த 8ஆம் பாகத்திற்காக 8 மடங்களுக்கு 1 வார காலத்தில் பாதையை தேடி தேடி சென்று தரிசித்தோம். ஆச்சாரிய ஸ்ரீ மத்வரால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை ஆராதிக்க ஏற்படுத்தப்பட்ட 8 மடங்கள் அவை. நம் கஷ்டம் அனைத்தையும் போக்கும் 8 மட தரிசனத்தை மேற்கொள்வோம் வாரீர்.